ஹலோ மச்சான், உன் வீடியோஸ்ல ஆட் எல்லாம் ப்ளே ஆகுதுடா, சூப்பர்ரா. தேங்க்ஸ் மச்சான். அப்புறம் மாசம் எத்தனை லட்சம் தருது? லட்சமா? ஏதோ கொஞ்சம் லட்சம் தருது. வெக்கற மச்சான், கலாய்க்கிறியாடா பாடு. யூடியூப் மூலியமா ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல கிரியேட்டர்ஸ் யூடியூப்பில் எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நான் சொல்லித்தரல. அதனால யூடியூபில் மாதம் எப்படி பல லட்சம் சம்பாதிக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூபில் சம்பாதிக்க தேவையான பொருட்கள்: ஃபர்ஸ்ட், கன்சிஸ்டன்சி. கண்டினியூஸா ஒரு பெரிய நாள் கேப் இல்லாம வீடியோ போடணும். இதை யார் சொல்றாங்கன்னு பாருங்க நண்பர்களே. கடைசி எப்போ வீடியோ போட்டேன்? ஒரு வாரம் ஆச்சு. இந்த கன்சிஸ்டன்சினா என்ன? வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதா, இல்ல மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதா, இல்ல இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் என்ன ஆனாலும் டெய்லி ஒரு வீடியோ போடணும், உங்க தாத்தா செத்தாலும் வீடியோ போடணும், ஏன் உங்க பாட்டி செத்தாலும் வீடியோ போடணும், கேமரா உடஞ்சாலும் வீடியோ போடணும், சிஸ்டம் கிராஷ் ஆனாலும் வீடியோ போடணும், ஏன் நீங்க செத்து போயிட்டா கூட 10 வீடியோ ஷெட்யூல்ல வச்சுதான் சாகணும். செகண்ட், கண்டென்ட். உங்க கண்டென்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், என்டர்டைன்மெண்டா இருக்கணும், அப்படி எது இல்லாட்டியும் கூட கொஞ்சம் கிரிஞ்சு பண்ற மாதிரியாவது இருக்கணும். இந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஒன்னு ட்ரெண்டிங் கண்டென்ட், இன்னொன்னு எவர்கிரீன் கண்டென்ட். இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்ல என்னமெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வனிதா யார கல்யாணம் பண்ணிருக்காங்க, எந்த ஹீரோ எந்த ஹீரோயின போட்டாங்க படத்துல, மீரா மிதுன் மற்றும் அவங்க பிஏ அகமத் மீரன் என்ன கிரிஞ்சுத்தனம் பண்ணாங்க, பிக் பாஸ்ல யாரு குறும்படம் போட்டாங்க, எந்த பாட்டு ஹிட் ஆச்சு, எந்த சாமியாருங்க இல்ல அரசியல்வாதிக ட்ரெண்ட் ஆனாங்கிறதா இருக்கும். இந்த ட்ரெண்டிங் வீடியோஸ்க்கெல்லாம் போட்ட டைம்ல மட்டும்தான் வியூஸ் வரும், அதுக்கப்புறம் பெரிய வியூஸ் வராது. ஆனா எவர்கிரீன் கண்டென்ட்டுக்கு எப்பவுமே ஸ்டேபிளா வியூஸ் வரும். நம்ம தமிழ்ல எவர்கிரீன் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி பெண்களின் வாட்ஸ்அப் நம்பரை திருடுவது, எப்படி விபிஎன் யூஸ் பண்ணி பிட்டு பார்ப்பது, இந்த ஹீரோ இத்தனை நாள் விக்கு வைத்திருந்தாரா, அப்படி இல்லனா ஆன்லைன்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது இருக்கும். ஐயோ, இது நம்ம டைட்டில் ஆச்சே. மூணாவது, கியர்ஸ் அண்ட் கேட்ஜெட். யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இதுல வரும். ஏன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா, யூடியூப் இஸ் அ காஸ்ட்லி பிசினஸ். ஃபர்ஸ்ட் நல்ல கேமரா வேணும், செகண்ட் எடிட் பண்றதுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் வேணும், மூணாவது நல்ல ஒரு லைட்டிங் செட்டப் வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்க வீடியோ பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வேணும். இப்ப ஒரு கேங்க சொல்லும், டே வெங்காயம் எம்ஜிஎன்னா இன்னும் மொபைல்ல ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு இருக்காரு, ஆனாலும் அவர் தானே பெரிய யூடியூபர், அதனால கியர் எல்லாம் ஒன்னும் மேட்டர் இல்லைன்னு சொன்னா, டே கியர் டசன்ட் மேட்டர்னா நான் இந்த மாதிரி இருட்டு உட்காந்து வீடியோ போட்டா பாப்பியா? அப்புறம் ஏன் கியர் டசன்ட் மேட்டர் மைர் டசன்ட் மேட்டர்ன்னு சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ், 10% யூடியூபர்ஸ் மட்டும் தான் மொபைல்ல ஷூட் பண்ணி போட்டுருக்காங்க, ரெஸ்ட் இருக்கிற 19% கேமரால தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சொல்ற எம்ஜிஎன்னா கூட ஐபோன் அப்படி இல்லைன்னா சாம்சங்ல ரேட்டான செல்போன் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப்க்கும் இப்ப இருக்கிற யூடியூப்க்கு ஸ்கேல்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஹிட் ஆச்சுன்னா நீங்க ரொம்ப டேலண்டடான ஆளா இருப்பீங்க, இல்லைன்னா யுவர் ஜஸ்ட் பிளைன் லக்கிடா மதர் ஃபக்கர். Fourth, bad words and double meaning comedy. கெட்ட வார்த்தை மற்றும் டபுள் மீனிங் காமெடிஸ்க்கு எப்பவுமே ஒர்த் ஜாஸ்தி. அதுக்குன்னு கண்டபடி சம்பந்தமே இல்லாம பேசக்கூடாது, ஸ்கிரிப்டுக்கு தேவையான யூஸ் பண்ணும். நல்ல கண்டென்ட்ல தேவையான அளவு பேட் வேர்ட்ஸையும் டபுள் மீனிங் காமெடியும் போட்டு ஹிட் ஆன யூடியூபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஆப்பும் இருக்கு, எல்லாரும் அட்டாக் பண்ற ஆள் அட்டாக் பண்ணினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க புதுசா எவனையும் அட்டாக் பண்ணீங்கன்னா உங்க பக்கம் எல்லாத்தையும் திருப்பிடுவானுங்க. அதே மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ற யூடியூபர்ஸ் நீங்க எங்கேயாவது வெளியே பார்த்தா, ப்ரோ ஒரே ஒரு தடவை உடனே ஒரு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போடா இன்னும் கேட்காதீங்க, அந்த கெட்ட வார்த்தை கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சாவது, கடைசி 4 மாசமா நான் வீட்டுல உட்காந்து கண்டுபிடிச்சது தான் கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி யூடியூப் சேனல்ஸ். இந்த ஸ்டெப் கொஞ்சம் ஈஸி. உங்களுக்கு லவ் பண்றதுக்கு வக்கு இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணு கூட வ்ளாக்ஸ் போட்டீங்கன்னா ஈஸியா வியூஸ் எடுக்கலாம், கண்டென்ட்ட பத்தின பிரச்சனையே கிடையாது. இதுக்கெல்லாம் ஏன் வியூஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அறவாசி பேருக்கு அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு பாக்குறது தான் ஆசை. அதுக்கு நீ தனியா வ்ளாக் போட்டா பார்க்க மாட்டான், ஒரு பொண்ணு கூட போட்டீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பான். இதுல நீங்க கப்புள்ஸ் சேனல் தான் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்க அக்கா இல்ல உங்க தங்கச்சி இல்லைன்னா உங்க அம்மா வச்சு கூட வ்ளாக்ஸ் பண்ணலாம், அதுக்கும் ரீச் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கும் கடைசியில் வேற வழி தெரியலனா அதைத்தான் பண்ணும் போல. அதனால செத்த வயலுவலா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க, காட்டுவீங்கல்ல. 6th, collaboration. உங்களுக்கு இடத்தை வாங்கி பத்திரம் பண்ணி அஸ்திவாரம் போட்டு பில்டிங் ஏத்தி சௌர பூசி பட்டி பார்த்து டைல்ஸ் போட்டு அதுக்கு மேல கட்டில போட்டு அதுக்கு மேல பெட்டை போட்டு படுக்கிறது பிடிக்குமா? அப்படி இல்லனா வேற யாராவது கட்டி வச்ச வீட்டுல போய் ஜம்முன்னு படுக்கிறது பிடிக்குமா? செகண்ட் ஸ்டெப் தானே ஈஸியா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய யூடியூபர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுங்க, அப்படி இல்லனா அவங்க கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்க கண்டென்ட் பார்ப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். லாஸ்ட் ஸ்டெப், மேல இருக்கிற எந்த ஸ்டெப் ஒர்க் ஆகட்டும் இந்த ஸ்டெப் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இருக்கிற வேலையை விடுங்க, சென்னைக்கு போங்க, விஜய் டிவி இல்லைனா சன் டிவி ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில போய் நில்லுங்க. ஆபீஸ்ல இருந்து டீ குடிக்க வரவனை பார்த்து இல்லைங்க, இதையே கண்டினியூஸா ஒரு மாசம் செய்யுங்க. உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஏதோ டிவி சீரியலோ இல்ல டிவி ஷோலயோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி குக் வித் கோமாளி அப்படி இல்லைனா பிக் பாஸ் மாதிரி பெரிய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட வீடியோல கண்டென்ட் இல்லைன்னு சொன்னவன், உன்னோட லைஃப் நான் ஏன் பார்க்கணும், உன்னோட ஜோக்கு நான் ஏன் சிரிக்கணும், உன் வீடியோக்கு நான் ஏன்டா சப்போர்ட் பண்ணணும்?
சொன்ன பூளுங்க எல்லாம் நீங்க என்ன போட்டாலும் பாப்பானுங்க. வீடியோக்கு கண்டென்ட் இல்லனா உங்க ஷூட்டிங் செட்டே ஒரு vlog எடுத்து போடுங்க, அப்புறம் உங்க ஹவுஸ் டூர் vlog போடுங்க, அது இல்லனா உங்க ஃபிரிட்ஜ் டூர் vlog போடுங்க, அதுக்குள்ள அரக்கின மாவு இருந்தாலும் ஐயோ இந்த மாவு எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் உங்க யூடியூப் ஒரு மனத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குங்க, அதையே ஒரு vlog போடுங்க, அந்த vlog வச்சு நாளை இஎம்ஐயும் கட்டுங்க, அப்புறம் பிளாக் ஷீப்ல பெஸ்ட் vlogர்னு அவார்டு வாங்குங்க. அவார்டு கொடுக்க கமல் சார் வருவாரு, அவர்கிட்ட ஐஸ் வச்சு அவர் பார்ட்டிலேயே சேர்ந்துருங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல சீட் கேட்டு ஜெயிச்சிரு, சர்க்கார் படத்துல வர மாதிரி கமல் சார் நான் சிஎம் ஆக மாட்டேன், எங்க இருக்கிற பெஸ்ட் கேண்டிடேட் சிஎம் ஆகணும்னு சொல்லுவாரு. நீ ஏன் வாண்டடா கையை தூக்கி சிஎம் ஆகிரு, மக்களால் நான் மக்களுக்காக நான் சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல மோடிஜி கூட சேர்ந்து கேம்பெயின் பண்ணு, அவர்கிட்ட உன் பவர் காட்டி பிஎம் சீட் கேளு, வாக்குப்பட்டியில சேஸ் பண்ணி பிஎம் ஆகு, பெட்ரோல் ரேட் அதிகம் பண்ணி காசு சதி வை, அதுல கொஞ்சம் காசு எடுத்துட்டு உனக்கு நீயே சிலையை கட்டு, புது ஸ்டேடியம் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் உன் பேரை வை, இப்போ மிச்ச காசை வச்சு வெற்றி நடை போடும் இந்தியாவின்னு ஒரு ஆடை கிரியேட் பண்ணு, அந்த ஆடை யூடியூப்ல போட்டாதான் இந்தியாவில யூடியூப் இருக்கும், அப்படின்னு இந்தியாவில யூடியூப் அழிச்சிருவேன் சுந்தர் பிச்சை மிரட்டு. எல்லா யூடியூப் வீடியோலயும் அந்த ஆடை அன்ஸ்கிப்பபிளா போடு. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் மாசத்துக்கு எத்தனை லட்சம் தேர்தன்னு சொன்னான்ல, அவனுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. அவன் அந்த மெசேஜை பார்த்தவனும் உன் போன்ல இருந்து ஒரு காலை போட்டு மச்சான் யூடியூப்ல இருந்து எத்தனை லட்சம் தேர்தன்னு கேட்டியே, லட்சம் இல்லடா கோடி, லட்ச கோடினு சொல்லி போன வைடா பாடுன்னு சொல்லி ஃபாலோ வச்சிருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய யூடியூபர் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பீங் மிஸ்ஸருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரட்டா.